மகாபெரியோரன் நம்முடன் வாழ்ந்த காலத்திலே பல வீடுகளில் சிறிய குடும்பங்கள் பெரிய குடும்பங்கள் பலவேறு வர்ணாசிரமங்கள் இவை எல்லாற்றிலும் ஒரு சமூக கொடுமை இருந்தது அது வரதட்சணை அந்த கொடுமையை தடுக்க தவிர்க்க நமது மகாபெரியவர் எவ்வாறு உத்திகளை கையாண்டார் கொஞ்சம் சொல்லுங்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் இன்றைக்கு மிக அதிகம் சிந்திக்கப்படுவதற்கான காரண காரியம் முதல் கேள்வியாகவும் அடுத்து வரதட்சணை விஷயத்தில் அவர் காலத்திலே அவர் அதையெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்தினார் என்பதை அடுத்த கேள்வியாகவும் திரு கணேஷ் அவர்கள் கேட்டிருந்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் பெரியவர் வாழ்ந்த காலத்தை விட இப்பொழுது அதிகம் சிந்திக்கப்படுவதற்கான காரணத்தை நான் முன்வைத்தேன் இப்பொழுது வரதட்சணை தொடர்பான கேள்விக்கு பெரியவர் என்ன சொன்னார் அவர் எப்படி வரதட்சணை வாங்குகின்ற விஷயத்தில் கருத்து கொண்டிருந்தார் தடுத்து நிறுத்தினார் அப்படிங்கிறத பற்றி சில கருத்துக்களை நான் இப்பொழுது உங்கள் முன்னாலே சிந்திக்கப் போகிறேன் வரதட்சணைக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தார் பெரியவர் அது மட்டுமல்ல வரதட்சணை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு சம்பவத்தையும் சொல்லுகிறார் அதாவது உண்மையில் வரதட்சணை அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தது தெரியுமா இன்றைக்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸ்ரீ வேதாந்த தேசிகர் வாழ்ந்த காலத்திலே அதாவது ரொம்ப காலம்லாம் இல்லை ஒரு 750 வருஷத்துக்கு முந்தி வரையில் இன்றைக்கு மாப்பிள்ளைக்கு நாம் வரதட்சணை கொடுக்குறோம் பெண் வீட்டார் ஆனால் அன்றைக்கு பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு வேதாந்த தேசிகன் காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லுகிறார் திரு வேதாந்த தேசிகன் அவர்கள் வைஷ்ணவத்தினுடைய ஒரு ராமானுஜர் வேதாந்த தேசிகன் இவர்கள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவத்தை தாங்கி பிடித்தவர்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலை நிறுத்தியவர்கள் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூப்புல் என்கின்ற ஊரில் திருவேங்கட மலையினுடைய மணியின் அம்சமாக பிறந்தவர் வேதாந்த தேசிகன் அவருக்கு சுத்த ஸ்வயம் பிரகாசர் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்லாம் பட்டங்கள் உண்டு அவர் மிகுந்த சக்தி படைத்தவராக இருந்தார் அதாவது மகாலட்சுமியை தரிசிக்க முடிந்தவராக மகாலட்சுமியோடு பேச முடிந்தவராக எம்பெருமானோடு சம்பாஷணை செய்யக்கூடியவராக அவருக்கு பேராற்றல் இருந்தது அவர் அந்த அளவுக்கு ஒரு தவசக்தியும் ஆன்மீகத்தில் வந்து தெளிவும் வலிவும் பொலிவும் கொண்டவராக இருந்தார் அவருடைய எப்பொழுதுமே நமக்கு ஒரு சக்தி இருக்குது நமக்கு ஒரு மேலான பேர் இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்து பொறாமைப்பட்டு அதற்கு எதிரானவர்கள் இருப்பார்கள் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அதெல்லாம் சும்மா என்று பொறாமை கொண்டு களங்கம் கற்பிக்கின்றவர்கள் என்றும் இருப்பார்கள் வேதாந்த தேசிகன் பேர்லேயும் ரொம்ப பேருக்கு ஒரு காழ்ப்பு இருந்தது அவர் சுத்த ஸ்வயம் பிரகாசர் சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அவர் அவருக்கு அவராகவே சொல்லிக்கொள்வது அவர் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நாம் காட்டணும் அவரும் நம்மளை போல ஒரு சாமானியப்பட்ட மனிதர் தான் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அன்றைக்கு அந்த காலத்தில் 40 வயதாகி கல்யாணம் ஆகாமல் திரிந்து கொண்டிருந்த ஒரு அப்பாவி வாலிபனை கூப்பிட்டு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஏன் கல்யாணம் ஆகலை என்று கேட்கும் பொழுது வரதட்சணை கொடுப்பதற்கு பணம் இல்லை அடுத்து எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பதற்கு தாய் தந்தை என்று யாருமே இல்லை அப்புறம் எனக்கு யார் பெண் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்கிறார் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா நிச்சயமாக உனக்கு கல்யாணம் நடக்கும் உனக்கு பணம் வேணும்னு சொன்னால் நேராக வேதாந்த தேசிகன்கிட்ட போ எனக்கு கல்யாணம் நடக்கணும் பணம் இல்லாத காரணத்தினாலே எனக்கு கல்யாணம் நடக்கவில்லை பணம் அப்படின்னு சொன்னால் அது மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமி எனக்கு நிறைய அவள் வந்து எனக்கு பொருள் தரணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொன்னால் தருவாளாமே ஏன்னா நீங்கள் மகாலட்சுமியோடு நெருங்கின அதாவது நீர் கூட்ட மாத்திரத்தில் அவள் வந்து உங்களோடு பேச முடிந்தவளாமே ஆகையினால நீர் எனக்கு மகாலட்சுமியிடம் சொல்லி செல்வத்தை வாங்கி தரணும் அந்த செல்வத்தை வைத்து கொண்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவர்கள் தூண்டிவிட்டபடியே அவன் செயல்படுகிறான் அவன் பேசுகிறத வச்சே வேதாந்த தேசிகருக்கு தெரிந்து விட்டது இது பாவையும் பேசலை பொறாமைப்பட்டு இவனை தூண்டி விட்டிருக்கிறார்கள் இவன் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு நினச்சி
அவர் வந்து இதுக்கெல்லாம் என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லாமல் அவன் மேல் பரிதாபப்பட்டு அவன் மேல் கோபப்படாமல் அவர் என்ன பண்ணுறாருனா உன்னுடைய வேட்கை எனக்கு புரிகிறது பாவ 40 வயசு ஆச்சு பணம் இல்லைங்கிற காரணத்திற்காக வாழ்க்கை துணை இல்லாமல் நீ இருப்பது அப்படிங்கிறது வந்து சரியில்லை நீ என்கிட்ட வந்து உதவின்னு ஒன்று கேட்டிருக்க நான் எனக்காக எதுவும் எதையும் நான் எப்பொழுதும் கேட்டதில்லை எனக்கு கேட்க வேண்டிய தேவை அவசியமும் இல்லை ஆனால் உனக்கு உதவி செய்வதற்கென்று முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனுக்கு உதவுவதற்காக அந்த ஏழை வாலிபனுக்கு உதவுவதற்காக மகாலட்சுமியின் மேலே உருக்கமாக ஒரு ஸ்துதி பாடினார் அதுக்கு பேர் தான் ஸ்ரீ ஸ்துதி இன்றைக்கும் வேதாந்த தேசிகனுடைய ஸ்ரீ ஸ்துதி பிறர் நலம் கருதி நாம் உபாசனை செய்யும் பொழுது அதற்கு மிகப்பெரிய பலனை தருவதாக சான்றோர்கள் சொல்கிறார் அந்த ஸ்துதிக்கு வணங்கி அந்த ஸ்துதிக்கு மயங்கி மகாலட்சுமி பிரசன்னமாகி நிறைய செல்வத்தை கொடுத்தாள் அந்த செல்வத்தை வைத்து கொண்டு அந்த இளைஞனும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தான் அப்படிங்கிறது வேதாந்த தேசிகர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை சொல்லுகிற பெரியவர் ஆண் தான் பெண்ணுக்கு கொடுப்பதாக இருந்தது காலத்தின் போக்கிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு பெண்கள் பெண்ணை சார்ந்தவர்கள் கொடுப்பது என்கின்ற ஒரு கொடுமை வந்துவிட்டது மிகப்பெரிய பிழை கன்னிகா தானம்னு சொல்லியிருக்கு தானம் வாங்கிக்கிறதுக்கு நம்ம பணத்தை வாங்கிண்டா அப்புறம் அது எப்படி தானம் ஆகும் அது விற்பனை ஆகாதா என் பெண்ணை நீ வாங்கிக்கோ என்று சொல்லி ஒரு பக்கம் தானம்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நீ வாங்கிக்கிறதுக்காக நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னால் பெண்ணை ஒரு கோணத்தில் விற்பது போல் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா ஒன்றை விற்றுவிட்டு பொருளை இழப்பவன் தான் பணத்தை வாங்குவான் இங்கே வந்து ஒருத்தர் அதாவது பெண்ணையும் இழக்கிறார் பணத்தையும் இழக்கிறார் அப்படின்னும் பொழுது நாம் நமக்கு வருகிற மனைவி அந்த பெண் இருக்கிறாளே அவளை வந்து நம் வாழ்க்கை துணையாக கருதியெல்லாம் நாம் வந்து அவளை செய்யலை அதாவது நம்ம வீட்டு ஒரு வேலைக்காரி நமக்கு பயன்படுகிற ஒன்றைத்தான் நம்ம காசு கொடுத்து வாங்குவோம் நமக்கு அந்த 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 மாதிரி ஒரு பொருள் அந்த விஷயத்தில் வந்து விடுகிறது உறவு கொச்சைப்பட்டு போகிறது என்ன கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது தாம்பத்தியம்ங்கிறது ரொம்ப உன்னதமானது அதிலிருந்து தான் உயிர்கள் பிறந்து உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது ரொம்ப புனிதமான ரொம்ப ஒரு மேலான ஒரு விஷயத்தை நாம் வந்து பொருளாதார ரீதியாக பார்த்து அதை வந்து நசித்து விட்டோம் அதனால் எக்காரணத்தை கொண்டும் வரதட்சணை வாங்காதீர்கள் அதே போல் பட்டு துணியை கல்யாணம் பயன்படுத்தாதீர்கள் ஏன்னா ஒரு ஒவ்வொரு பட்டு வேட்டிக்கு பின்னாலேயும் ஆயிரக்கணக்கான பட்டு புழுக்கள் கொல்லப்பட்டு தான் அது வந்திருக்கு நல்ல உயிர்களை நாம் கொன்று அதன் மூலமாக ஒரு விஷயத்தை அடைவது அப்படிங்கிறது ஏன் அழகாக வந்து பருத்தி பூக்கிறது அந்த பூத்த பருத்தியிலேருந்து நூலை எடுத்து அந்த நூலை கொண்டு செய்து அந்த துணி நமக்கு அதாவது உடுத்திக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் வேறு வழியாக இல்லை ஆடம்பரத்தின் பொருட்டு பட்டையாக நம்ம அணிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கு எதிராகவும் வரதட்சணைக்கு எதிராகவும் பெரியவர்கள் நிறைய கருத்து சொல்லியிருக்கார் கூடவே அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள் விதவை பெண்களை திருமணம் செய்து கொள்ள சொல்லி பிரச்சாரம் செய்கிறார் நானும் வந்து ஒரு பக்கம் வரதட்சணை வாங்காதீங்கோ காஃபி சாப்பிடாதீங்கோ அது உடம்புக்கு தீங்கு பட்டு உடுத்தாதீங்கோ எளிமையாக இருங்கோ அப்படின்னு நானும் சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதையும் பெருசாக கேட்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று ஒரு இடத்துல அவர் ஆதங்கமும் படுகிறார் இன்னொன்று இந்த வரதட்சணையை மையமாக வச்சு ஒரு விஷயம் உண்டு ஒரு முறை மடத்திற்கு ஒரு கல்யாண பத்திரிகை வருகிறது பொதுவாக கல்யாண பத்திரிகையில் பிள்ளையார் சுழி போட்டு குலதெய்வத்தினுடைய பெயரை போட்டு முதல்ல அந்த துணையிலிருந்து தொடங்கி இறுதியாக ஆச்சாரியனுடைய கிருபை ஆச்சாரியனுடைய அருளாசியோடு தான் இந்த திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையில் இருக்கும் ஒரு கல்யாண பத்திரிகையை அவர்கள் என்ன குலம் என்ன கோத்திரம் அவர்களுடைய ஆச்சாரியான் யார் அவர்களுடைய குலதெய்வம் எது என்பதை எல்லாம் சொல்லிவிடுவதாக இருக்கும் பத்திரிகை உண்மையை பத்திரிகை அடித்து பத்திரிகை எல்லாருக்கும் கொடுப்பதனுடைய நோக்கமே அதுதான் அது வந்து ஒரு மினி பயோடேட்டா அதில் எல்லாமே வந்துடும் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்த பத்திரிகையில் குருவான மகா பெரியவர் பெயர் இல்லை எல்லாருக்கு குலதெய்வம் பேர் இருக்குது பரம்பரை பேர் இருக்குது அவர்கள் என்ன கோத்திரம் இருக்குது எல்லாருக்கு ஆனால் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு பேரை போட்டு இவர்களுடைய அனுகிரகத்தின்
படி அப்படின்னு வரும் இல்லையா, அது இல்லை. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அனுகிரகத்துடன் அப்படின்னு இருக்கிற வரி அதில் காணும். அதை படிக்கிறவர் வந்து மடத்துக்கு பத்திரிகை அனுப்பியிருக்கார், பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்கிறார், ஆனால் பெரியவா அவங்க பேரையே போடலை அப்படின்னு சொன்ன உடனே பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறார். என்னடா அது, ஆச்சாரியான மதிக்காதவன் எப்படி நல்லவனாக முடியும் அது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சிரித்துக்கொண்டே சொல்லுகிறார், அவன் வரதட்சணை வாங்கியிருக்கானா கேளு என்று கேட்ட உடனே ஆமாம் வாங்கியிருக்கார். நான் சொல்லியிருக்கேன், வரதட்சணை வாங்குகின்றவர்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியாது, அவர்கள் என்னுடைய சீடர்கள் கிடையாது. காஞ்சி மடத்தைச் சேர்ந்தவர்கள் என் பேச்சை கேட்கின்றவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதை மீறி வாங்கியிருக்கான், அதனால் அவன் வந்து என் பேரை போடலை. என் பேரை போட்டிருந்தா அவன் செய்த தப்புக்கு நானும் பொறுப்பாரேன், அதனால் அவன் என் பேரை தவிர்த்து என்னை காப்பாற்றியிருக்கிறான், இப்போ சொல்லு அவன் நல்லவன் தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காமல் பேசுகிறார். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, என் பையனுக்கு வாங்கி என் பொண்ணுக்கு நான் செலவு செய்ய போகிறேன், நான் என்ன பண்ணுவேன், என் கையில் பணம் காசு இல்லையே, நான் என் பொண்ணை தள்ளிவிடணுமேன்னு சொல்லி அவர் தான் வரதட்சணை வாங்கியதற்கு ஒரு நியாயத்தை அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் அப்புறம், ஆனால் இந்த பேரை போடாமல் பத்திரிகை, அந்த பத்திரிகையை பெரியவர் எடுத்துக்கொண்ட விதம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சிக்கல் இந்த வரதட்சணை. அப்போ வரதட்சணை விஷயத்தில் அவர் எந்த அளவிற்கு எதிர்கருத்து கொண்டிருந்தார், அதே சமயம் அதை எத்தனை பேர் கேட்டார்கள், அவரை பொறுத்த மட்டில் நான் கத்தி கொண்டே இருக்கிறேன், எல்லோரும் கேட்கிறார்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படக்கூடிய அளவில் எல்லோரும், அதாவது அவருக்கு ஒரு 100 பக்தர்கள் இருந்தால் அதில் ஒரு பாதி பேர் அவரை பேச்சை கேட்கிறவராக, மறுபாதி பேர் அவர் நம்மை மன்னித்து விடுவார் என்று வரதட்சணை வாங்குகிறவர்களாகவும் இருந்திருப்பார்களோ என்று கருத தோன்றுகிறது. நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கல, நமக்கு உறுதியாக தெரியாது, ஆனால் இந்த சம்பவம் அவர் வாழ்க்கைக்குள்ள நடந்தது உண்மை. இதுதான் வரதட்சணை தொட்டு அவர் கொண்டிருந்த கருத்து போக்கு. நிறைய விஷயத்தில் அவர் இன்னும் ஸ்திரமாக ரொம்ப உறுதியாக பல கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்தார். அதெல்லாம் என்ன, வரும் நாட்களில் அவைகளை பற்றி சிந்திக்க. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.